தாழ்வாரத்திலிருந்து குறுகிய மரத்தாலான படிகள் நம்மை 150 சதுர மீட்டர் பரப்புள்ள மந்திரசாலா அல்லது வரவேற்பறைக்கு இட்டுச் செல்கிறது. இங்குதான் அரசர்கள் முக்கிய கூட்டங்களை நடத்தினர். அரசரும் அவரது அமைச்சர்களும் அமரும் வேலைப்பாடமைந்த நாற்காலிகள் மரத்தாலான ஒரு புனைக்கூரையின் கீழ் அழகுற வைக்கப்பட்டுள்ளன. இம்மரத்தாலான புனைக்கூரையில் வணக்கம் செலுத்திடும் இரு யானைகள் மற்றும் தாமரை மலர்களுடன் வளமையின் அதிபதியான கஜலட்சுமியின் திருவுருவம் காணப்படுகின்றது. அரசரின் இருக்கை கஜலட்சுமியின் நேர்கீழே இருப்பதாக நம்பப்படுகிறது. கரிய நிறத்தில் கண்ணாடி போல் மின்னுகிற மந்திரசாலையின் தரைப்பகுதியை காணுங்கள். சுண்ணாம்பு, எரிக்கப்பட்ட தேங்காய் ஓடுகள், இளநீர், மணல், தாவர சாறுகள் மற்றும் இன்னும் பிற பொருட்களை கொண்டு அமைக்கப்பட்ட இத்தரை தனித்துவத்துடன் மினுமினுக்கிறது. மேற்கூரையினை வழவழப்பான மற்றும் வட்ட வடிவமான மரத்தூண்கள் தாங்கி நிற்கின்றன. சாறுபடியுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய சாளரமும் பாம்பு வடிவ அடைப்புகளும் படுக்கை வசத்தில் பொருத்தப்பட்ட பட்டைகளும் கேரள கட்டடக்கலையின் மாண்பினை எடுத்துரைக்கிறது. இப்பெரிய சாளரத்தில் உள்ள மர இருக்கைகளின் வரிசை வல இடமாக நீள்கிறது. சாறுபடியின் கீழ்பகுதியில் உள்ள மரத்தாலான அழகிய வேலைப்பாடுகள் பிரதான முகப்பிலிருந்தே தெளிவாக தெரிகின்றன. முற்றத்த சாளரத்தின் கீழ் மரத்தாலான சிறிய கதவுகள் சரியான இடைவெளியில் பொருத்தப்பட்டுள்ளன. இக்கதவுகளை திறந்தால் பழங்காலத்தில் ஈரமான வெட்டிவேர் கட்டுகளை சேமிக்கும் கிடங்கு ஒன்று காணப்படுகின்றது. இவ்வெட்டிவேர் கட்டுகளின் குளிர்ச்சியும் சுகந்தமான மனமும் தென்றலில் தவழ்ந்து நம்மை தழுவுகிறது. சற்றே ஒளியுமிழும் வண்ணமைக்கா பட்டைகளின் அணிவகுப்பு கிளிவாதில் எனப்படும் 11 மரத்தாலான சிறிய சாளரங்களில் பொருத்தப்பட்டு இதமான வெளிச்சத்தை விழிகளுக்கு வழங்குகிறது.